எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோம் டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராம்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிராம்பில் வந்து ஏகப்பட்ட மகத்துவங்கள் இருக்குது. அது வந்து ஒரு மூலிகை பொருள் மட்டும் இல்லை, ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து பணத்தை வந்து நல்லா ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருளாக இப்போ வந்து அனைவராலும் இப்போ வந்து பயன்படுத்தப்படுகிறது. கிராம்பு வந்து தாந்திரிக முறையிலையும் சரி, எல்லா முறையிலையும் வந்து கிராம்பை யூஸ் பண்ணால் பணவரவு வருதுன்றதுனால இப்போ வந்து அதிகமாக உபயோகப்படுகிறது கிராம்பு வந்து. இந்த கிராம்பில் வந்து நிறைய மகத்துவங்கள் இருக்குது. இந்த கிராம்பு வந்து ஒரு மகாலட்சுமியின் அம்சம் வந்து. கிராம்பு தான் மகாலட்சுமி. அதனால் வந்து கிராம்பு இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி கூட இருப்பாங்க, பணவரவும் இருக்கும், எந்த பிரச்சனைகளும் இருந்தாலும் நீங்கிடும். இதற்காக கிராம்பை வந்து நிறைய முறையில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிராம்பை எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்க பீரோவில் வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், எந்த குறைவு இல்லாமல் பணம் வரும். உங்கள் கொடுத்த பணம் வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாமி கும்பிடும்போது கற்பூரம் வச்சு ஆராத்தி காட்டுவீங்கள்ல, அப்போ வந்து இந்த கிராம்பு ஒரு அஞ்சாறு கிராம்பு எடுத்து அந்த கற்பூரத்தோடு பொட்டி எரித்து நீங்கள் வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு லட்சுமியோட மந்திரங்களை சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பணமாக இருந்தாலும் நீங்கள் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். இன்னொன்று வந்து கிராம்போட வாசனை வந்து நம்மளோட மூச்சு காற்று வழியாக போய் உள்ளே இருக்கிற சக்கரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மெடிடேஷன் பண்ணும்போது இந்த கிராம்பு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இந்த மூன்றாவது ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு வெளியில் ஏதோ ஒரு காரியம் மா போகிறீங்கன்னா ஒரு கிராம்பு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு கடிக்காமல் வாய்க்குள்ளே ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு காரியம் வந்து வெற்றியாகும். அந்த இடத்துலேயே இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு சக்ஸஸ்க்கு நோக்கி நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்துல எனக்கு வந்து சக்ஸஸ் வேணும் வெற்றி வேணும்னா அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு மூணு கிராம்பு என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பரில் மடித்து எரிச்சு விட்ருங்க. நீங்கள் கிராம்பு ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் கிராம்பை போட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு அந்த ஆயிலை எடுத்து நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுபிச்சம், செல்வம் கொழிக்கும், மகாலட்சுமியின் கடாட்சம் பூரணமாக இருக்கும், கந்திஷ்டி ஏவல் பில்லி சுனியம் எல்லாமே போயிடும். வந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெலாம் போயிடும், தீய சக்தி போயிடும், பொறாமை கந்திஷ்டி எல்லாமே போய் சுபிச்சமாக இருக்கும் வீடு. வந்து பணவரவும் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கும். ராகுக்கு எது தோஷம் உள்ளவங்க என்ன பண்ணுங்கள், சிவன் கோயிலில் ஒரு 40 நாள் வந்து இந்த கிராம்பை எடுத்துகிட்டு போய் அவருக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா ராகுக்கு எது தோஷம் வந்து நீங்கிடும். தங்க நகை சேர்றதுக்கு கிராம்பை என்ன பண்ணலான்னா, ஒரு 4-5 கிராம்பு எடுத்துகிட்டு அதோட பச்சைக்கற்பூரம் போட்டுட்டு கொஞ்சோன் மஞ்சள் போட்டுட்டு பன்னீர் கலந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே வந்து குடியிருப்பாங்க. உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் பொங்கிடும், ஒரு நல்ல நகை தங்க நகை வாங்கும், யோகம் கிடைக்கும். தங்க நகை அடகு வச்சுருந்தாலும் நீங்கள் திருப்பிடுவீங்க, வறுமை என்பதே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாரம் ஒரு முறை தெளித்து விட்டுட்டு வாங்க. டெய்லி நீங்கள் விளக்கு ஏற்றும் போது கிராம்பு போட்டு ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ ஒரு பண கஷ்டம் போயிடும், பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் வந்து இந்த மூதேவி அகன்று நல்ல ஒரு சுபிட்சமாக இருக்கும், வீட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கிராம்பு என்ன பண்ணுங்கள், பொடி பண்ணி நீங்கள் வந்து ஒரு டீயாக போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அதாவது இது வந்து சாப்பாடு வழியாக நம்ம பண கஷ்டத்தை தீர்க்கிறது. டீயாக போட்டு குடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து அது சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு பணவரவை வந்து உண்டு பண்ணும், நம்மளுக்கு செய்யக்கூடிய தொழில்கள் வந்து வெற்றியாகும். இந்த கிராம்பு தூளை வந்து நீங்கள் வந்து வீடு ஃபுல்லாக மூளைக்கு மூளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் உள்ள நெகட்டிவ்லாம் போய் வீடு எப்போவுமே தெய்வீக கடாச்சமாக திகழும், வாசனையாக இருக்கும். ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கே உணர்வீங்க, அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு மூச்சு காற்றே உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். என்றைக்கு நம்மளோட மூச்சு காற்று புத்துணர்ச்சியாக இருக்கோ நம்மளுக்கு எந்த தொழில் தொட்டாலும் நம்மளுக்கு வந்து வெற்றியாக கிடைக்கும். அதுவே நம்மளுக்கு வந்து பணவரவையும் கொண்டு வரும், நம்ம கிட்டே இருக்க நெகட்டிவ் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து நம்ம வீட்டில் வந்து சுபிச்சமாகி பணவரவு லட்சுமி கடாட்சம் நோய் நொடி இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
உங்களுடைய காரியம் ஒன்று வெற்றி ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மல்லிகைப்பூ எண்ணெய் இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயில் கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும் மல்லிகைப்பூ எண்ணெய். அதை என்ன பண்ணுங்கள், தீபம் ஏற்றி வைங்க, ஆஞ்சநேயர் முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து 2 கிராம்பை நசுக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் சாலிசா படிச்சிங்கன்னா உங்களோட காரியம் 21 நாளில் கண்டிப்பாக நடந்துடும். இதை வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யணும். உங்கள் பர்ஸில் பணமே தங்க மாட்டிங்கதா, உங்கள் வீட்டில் வந்து பீரோவில் பணம் வைக்க முடியலையா, கஷ்டமாக இருக்கா, இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கிராம்பு உங்கள் பர்ஸில் நீங்கள் வந்து 2 எடுத்து போட்டுக்கோங்க, பணப்பெட்டியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். எங்கெங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்த்து கொடுத்துரும் கிராம்பு வந்து, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நம்பிக்கையோடு செய்யுங்க, எதையுமே நம்பிக்கையோடு செஞ்சால் தான் வந்து எதுவுமே பலிக்கும், நம்பிக்கை இல்லாமல் செய்தால் எதுவுமே பலிக்காது. யார் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து இந்த பதிவை வந்து தவிர்த்துடலாம். ஆனால் வந்து இது வந்து சக்தி வாய்ந்த பரிகாரம், நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளில் சண்டை ஏற்படுறவங்க, கணவன் மனைவி இல்லை பிரிந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க உறவுகள், சித்தப்பா அண்ணன் இந்த மாதிரி உறவுகளில் சண்டை போட்டு போயிருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப மிகவும் உதவியாக இருக்குது. இதுக்கு வந்து 7 கிராம்பு எடுத்துக்கோங்க. அது 7 கிராம்பும் வந்து எதுவுமே அடிபடாமல் உடையாமல் முழுசாக இருக்கணும், அந்த பூ எல்லாமே குச்சிலாம் அது மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி 7 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆசனத்தில் உட்காந்துட்டு அந்த 1 கிராம்பை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த உறவு உங்களோட வந்து சேரணுமோ அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க பேரை வந்து 21 முறை சொல்லணும். சொல்லிட்டு அவங்க வந்து பழையபடி எங்கள்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், கற்பூரத்தோடையோ இல்லை இந்த சாம்பிராணி தூபம் போடுவீங்களா அதுலேயோ போட்டு அன்னைக்கு எரிச்சிருங்க, எரிச்சிடுங்க. இதே மாதிரி வந்து 7 வாரம் நீங்கள் செஞ்சிங்கன்னா பிரிந்த உறவுகள் வந்து சேர்ந்துருவாங்க. இது ஒரு நல்ல பரிகாரம், செஞ்சு பாருங்கள். ஒரு 21, 11 இல்லை ஒற்றைப்படையில் வந்து கிராம்பு எடுத்து ஒரு மாலை செஞ்சுக்கோங்க, ஒரு நூலில் கட்டி. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிலவாசலில் வந்து கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டிங்கன்னா சொர்ண பைரவரோட ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும், தங்க நகை சேரும், பணம் வரும், லட்சுமி கடாட்சம் பெருகும். இன்னொன்று வந்து நீங்கள் 2 கிராம்பு எடுத்து ஒரு சின்ன மாலையாக கட்டி, இல்லை எத்தனை உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து போடலாம், நான் 2 கிராம்பு சொல்கிறேன், எடுத்து கட்டி மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா லட்சுமி கடாட்சம் பெருகும். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மாற்றிக்கிறலாம், நீங்கள் அதை வேணால் எடுத்து நீங்கள் அந்த தூபக்காலில் போட்டு கூட எரிச்சிடலாம், இல்லை கால்படாத இடத்துல போட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க, அவ்வளோதான். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்யுங்க, ரொம்ப விசேஷம். சுக்கர உரையில் செய்யுங்க, ரொம்ப பணவரவு உங்களுக்கு அதிகமாக வரும். வெளியே செல்லும்போது ஒரு காரியம் ஜெயமாகணும், உங்களுக்கு வெற்றி ஆகணும்னா இந்த பரிகாரத்தையும் பண்ணுங்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க, 4 மூலையிலையும் ஓட்டை போட்டு அதில் கிராம்பை 4 சொருவிட்டு ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் போங்க போகிற காரியத்துக்கு. அப்படி நீங்கள் சாயங்காலமாக நீங்கள் திரும்பி வரும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு ஒதுக்குப்புறமாக காலடிப்படாத இடத்துல போட்டுட்டு வந்துடுங்க. வீட்டில் வந்து ஒரு சிகப்பு துணியில் 4 கிராம்பை வச்சு மூட்டை கட்டி வாசலில் கட்டி விட்டுருங்க. இது வந்து 6 மாதத்துக்கு 1 வாட்டி மாற்றினா போதும், உங்களுக்கு பணவரவு எப்படியாவது வந்துக்கிட்டே இருக்கும். சனிக்கிழமை வந்து கிராம்பை வந்து தானம் கொடுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கி கொடுத்தீங்கன்னா, தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சனிக்கிழமையில் ஒரு 5 கிராம்பை எடுத்துக்கோங்க, அதோட 5 சிப்பி இருக்குல்ல கடல் சிப்பி, அதை எடுத்து சிவப்பு துணியில் கட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. உங்களுக்கு பணம் வந்து தாராளமாக புழங்கும், பணம் கையில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், பணம் புழக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கு செல்வம் வருவதற்கான பாதைகள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏதாவது பிளாக்காக இருந்துச்சு, நெகட்டிவால் உங்களுக்கு வராமல் இருந்துச்சுன்னா அந்த பாதைகள்லாம் உங்களுக்கு உடனடியாக திறக்கும். சிவப்பு ரோஜாவை எடுத்துக்கோங்க, பன்னீர் ரோஜா எந்தனாலும் சரி, ஒரு ரோஜா பூவை லட்சுமி முன்னாடி வைக்கும்போது 2 கிராம்பையும் சேர்த்து அதோடு சேர்த்து வச்சுட்டு லட்சுமி தேவியை நீங்கள் வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் பெருகி பணப்புழக்கம் அதிகமாகி லட்சுமி கடாட்சம் பெருகும். பீரோவை வந்து நீங்கள் டாப்பு மேலே வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 கிராம்பும் 2 ஏலக்காயும் இடித்து ஒரு வெத்தலை மேலே வச்சு நீங்கள் பீரோ மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணவரவு, பணம் வந்து தாராளமாக கையில் பொருளும் பீரோவில் வைக்கிற நிலைமைக்கு உங்களை வந்து உயர்த்தி கொடுக்கும். வெத்தலையை மட்டும் வாடின பிறகு எடுத்து போட்டிருக்க, வெத்தலையை வாட விடக்கூடாது, வெத்தலையை மட்டும் எடுத்து போட்டுருங்க.
பரிகாரங்கள்லாம் பண்ணி நிறைய பேர் வந்து நல்லா சுபிட்சமாக இருக்கிறாங்க. நீங்களும் வந்து இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணணும். நம்பிக்கையோடு பண்ணாதான் எதுவுமே நடக்கும். இந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக பலிக்குது, நிறைய பேர் அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.